ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயர் வீட்டில் நெய் பருப்பு பாயசம் செய்வது எப்படி அது ஒன்று பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த டம்ளர் அளவுக்கு 1 1/2 அளவுக்கு வெல்லம், துரி வச்ச தேங்காய், பாதாம் பருப்பு 5, முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 3. வாங்க செய்வது எப்படி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடாயை நல்லா காய வச்சுட்டு கொஞ்சோண்டு அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அந்த பாசி பருப்பை நம்ம அதிலே கொஞ்சம் பொன் நேரத்துக்கு வறுத்துக்கோங்க. நெய்க்கு நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா பொன் நேரம் வரத்தடி நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா பொன்னேரமாக வந்துருச்சு பாருங்க, நல்லா பொன்னேரமாக வந்துருச்சு, நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. அதை அப்படியே நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். இந்த பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோன்னு லைட்டாக கொஞ்சோன்னு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து ஒரே ஒரு விசில், ஒரு விசில் அளவுக்கு நல்லா வேக விடுங்க. ஒரு விசில் போட்டாலே போதும், நல்லா வெந்துடும். ஒரு விசில் அளவுக்கு வேக விட்டுருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம அடுப்பு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நெய் காஞ்ச பிறகு நம்ம தேங்காய் துருவி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, அதனால் ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. சும்மலையை வச்சு நல்லா வதக்கிங்க, ரொம்ப சூடெலாம் ஆகாதுங்க. அந்த தேங்காய் டேஸ்ட் மாதிரி போயிடும். இந்த நெய்க்கும் அந்த தேங்காய்க்கும் நல்லா வாசனை சூப்பராக தூக்கும். அதுக்கடுத்து முந்திரி பார்த்தீங்கன்னா, முந்திரி கொஞ்சம் போட்டுருங்க. முந்திரி, பிஸ்தாம் பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி, திராட்சை சேர்த்துட்டு ஏலக்காய் ஒரு 3 3 ஏலக்காய் இதை சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. மிதமான சூட்லேயே பண்ணுங்கள், ரொம்ப சூட்டு வச்சிங்கன்னா இதாகும். நெய்க்கும் அந்த தேங்காய்க்கும் நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. இதனால தான் நான் ஐயர் வீட்டில் செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும். நெய் நம்ம எவ்வளோ கூட சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காய், முந்திரி, திராட்சை, பிஸ்தாம் பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வறுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதோட நம்ம சர்க்கரை பால் காய்ச்சோம். சர்க்கரையை நல்லா நல்லா சுடுதண்ணி காய வச்சு நல்லா அதில் காய்ச்சிருங்க. அதே உங்களுக்கு நல்லா வந்துடும், அது கொதி வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் உங்களுக்கு கரையும் இருக்குது. சர்க்கரை வந்து நல்லா கொதி வந்துருச்சு. அப்படியே நம்ம குக்கரில் வேலை வேக வச்சது வந்து நல்லா நைஸாக வந்துருச்சு. இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அந்த தேங்காய், முந்திரி, பிஸ்தாம் பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். அதை அதோட கொஞ்சம் கொட்டிக்கலாம், அதோட கழிச்சு கொட்டி கலந்துக்கோங்க. கொட்டி நல்லா கிளறி விடுங்க, கிளறி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இதுதான் ஐயர் வீட்டு பாசிப்பருப்பு பாயாசம், நல்ல நெய் மணக்க மணக்க இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. லாஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. நெய் ஊற்றி நல்லா ஒரு கலர் கலக்கிங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இது நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. மணக்க மணக்க ஐயர் வீட்டு நெய் பருப்பு பாயாசம் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.